வணக்கம் வணக்கம் வணக்கம். எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழனே, இங்கு பிறப்பினும் அயலான் அயலானே. தமிழ் இருந்தாலும் தமிழன் தமிழன் தான், அயலான் அயலான் தான்ங்கிறீங்கல்ல, அது அதில் ஒரு சின்ன திருத்தம் சொல்ல நான் விரும்புறேன். தமிழ் உணர்வு இருந்தால் அயலானும் தமிழன் ஆயிடுவான். பெரும்பாட்டம் பாவல புரட்சி பாட என்ன பண்றான், எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழனே, இங்கு பிறப்பினும் அயலான் அயலானேங்கிற. அதை வந்து அங்க ஒரு தம்பி பிக் பாஸ்ல பாடிட்டாம இருக்கு. இதுல எங்க அண்ணன் கமலஹாசன் புது விளக்கம், அப்படிலாம் சொல்லக்கூடாது. தமிழ் உணர்வோடு யார் இருக்காங்களே, உணர்வாளன் வேற தமிழன் வேற. அவர் நல்ல தமிழ் உணர்வாளன், தம்பிக்கு நல்ல தமிழ் பற்று. எனக்கு நம்ம புற்று மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிற, நான் தமிழன்டா, அப்படிலாம் பேசக்கூடாது. அம்மாவை ஒரு தடவை தான் அம்மானு சொல்லணும், ஓயாம அம்மா அம்மான்னு சொல்லிட்டு கூடாது. இதெல்லாம் ஒரு இது. ஈழ விடுதலை ஈழ விடுதலை போராட்ட ஆதரவாளர் வேற, ஈழ விடுதலைக்கு போராடுகிற போராளி வேற. ரெண்டே வச்சுக்கணும், இவர் ஈழ விடுதலை ஆதரவாளர் வேற, விடுதலைக்காக போராடுகிற போராளி வேற. நாங்க விடுதலைக்காக போராடுகிற போராளிகள். தமிழ் பற்றாளன் வேற, தமிழன் வேற. நான் தமிழன், அது தெரியாம நீங்க வந்துட்டு அது வந்து இங்க பிறந்துட்டாருனா அப்படின்னு. இப்ப நான் நல்ல பிரிட்டிஷ் பிரிட்டன்ல பிறந்துட்டேன், நல்லா இங்கிலீஷ் பேசுவேன், என் பிள்ளைகள்லாம் பேசுவோம். வெள்ளக்காரனை விட வெள்ளையாயிடுச்சு என் பிள்ளைங்க, அவனை விட அழகா ஆங்கிலம் உச்சரித்து பேசுறாங்க. அவங்களுக்கு வெள்ளக்காரனை ஏத்துருவானா, இங்கிலீஷ்காரனை ஏத்துருவானா, அவன் சொல்லுங்க ஏத்துருவானா. புதுசு புதுசா விளக்கம் அறிஞர்கள் ஞானிகள். என்னாச்சுடா,